வட்டாரத்தில் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி என்கிற ஒரு பள்ளி இருக்கிறது. அது அன்றைக்கு உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. அந்த உயர்நிலைப் பள்ளியாக 1980களிலே அது உயர்நிலைப் பள்ளியாக கிலோமீட்டருக்குமே நடந்து வந்தால் நாங்கள் படிக்க முடியும். நாங்கள் அந்த வயற்காட்டிலே எங்கள் கிராமத்திலிருந்து பனரெட்டி குடிக்காடு வரை வயற்காட்டிலே நடந்து வந்து அதன் பிறகு அந்த தார் சாலையை பிடித்து குறிச்சிக்குளம் சென்று நாங்கள் படித்தோம். அப்படியெல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் தந்தை பெரியாரவர்களுடைய மாணவர்களாக தந்தை பெரியாரவர்களுடைய கொள்கையை தாண்டியவர்களாக ஐயா பெருந்தில் அன்றைக்கு நான் பார்த்தேன். மாணவ தொகுப்பில் நான் எப்படி பார்த்தோமோ அப்படித்தான் இன்று வரை அவருடைய சமூக சேவை இருக்கிறேன். அதே போல் அண்ணன் செல்வகழ்வு அவர்களால் பல்வேறு அரசியல் மேடைகளை கட்டவர்கள். ஐயாவும் அவர்கள் பல்வேறு அரசியல் மேடைகளை எல்லாம் கண்டவர்கள். அப்படி பல்வேறு அரசியல் மேடைகளை கண்டவர்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை கண்டவர்கள் இன்றைக்கு ஒரு புது நிகழ்ச்சியாக சட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அளவிற்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அஞ்சல வீரன் குடிக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் இன்றைக்கு அசாவீரன் குடிக்காடு என்ற வரலாற்று பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. இந்த கிராமத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமம் இருகோளப்பாடி. இருகோ என்கிற ஒரு புன்னில மன்னன் ஆட்சி ஆண்ட ஒரு பெரும்பகுதி. எனவே அந்த இருகோ மன்னன் அந்த பொன்னில மன்னன் வீழ்ந்து போன பிறகு சோழருடைய சாம்ராஜ்யம் தொடங்கிய காலகட்டத்திலே 1012 நம்முடைய கங்கைகொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே மாபெரும் ஆட்சியை தொடங்கி 250 ஆண்டுகால தலைநகராக கொண்டு சீரும் சிறப்புமாக ஆட்சி பெற்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நான் இன்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த சோழ மண்டலத்துடைய அடையாளமாகத்தான் அவர் சொன்ன செல்வகடுவோ அவருடைய பெயர் வந்து சோழர் பெயர், சோழ மன்னர்களுடைய பெயர். ஐயா பெருந்தில்லி அவர்கள் சோழ மன்னர்களுடைய பெயர்களை தான் தாங்கியிருக்கிறார்கள். இருப்பவர்களே சோழ மன்னர்களுடைய பெயர்களை தான் தாங்கியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான கிராமத்தின் பெயர்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் சோழருடைய வரலாற்றை அடையாளங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு பெயராகத்தான் இந்த பெயர் இருக்கும். இந்த மண்ணிற்கென்று ஒரு முற்போக்கான சிந்தனை இருக்கிறது. அதனால் தான் பெரியார் கொள்கையை கடந்த பெரியாருடைய கொள்கை உருவாக்கிய காலத்திற்கு இந்த மண்ணிலே அந்த கொள்கையை பெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சகோதரி தனலட்சுமி இருக்கிறார், அவரும் இந்த மண்ணை சார்ந்தவர் தான். குறிச்சிக்குளம் பள்ளியை பள்ளியில் நாங்கள்லாம் படிக்கிற போது அவங்க அவருடைய தாயாரும் ஒரு ஆசிரியராக இருந்து பணியாற்றியவர். அவரெல்லாம் இந்த சிறு வயதுக்கு இருந்து தெரியும். அந்த அளவிற்கு படிப்பிற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து ஒரு பெரிய அளவிலே இந்த பகுதி கல்வி முன்னேறுவதற்கு பெரும் பகுதியை பங்காற்றி இருக்கிறார்கள். அதே போல் இங்கே அன்னை ஸ்கூல் என்று இருக்கிறது. அவரெல்லாம் ஒரு ஆசிரியர் டிவிஷன் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்து பெரும் உயர்நிலைப் பள்ளியை உயர்த்திருக்கிறார். இந்த மண்ணிலே அவ்வளவு உழைப்பாளர்கள் உழைத்து வரக்கூடியவர்களும் இருந்தார்கள். 1976 பிறகுதான் இங்கே இருப்பு பாதை போடப்பட்டது. அந்த இருப்பு பாதை போடப்பட்ட பிறகுதான் அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன் உருவான பிறகு அந்த இடத்திலே சில வணிகங்கள் உருவாக்கி அங்கு இருக்கக்கூடிய கடைத்தெருவெல்லாம் உருவாக்கினால் இப்பொழுது இருக்கிற அந்த ஆர் எஸ் மாத்தூர் என்கிற அந்த பகுதி உருவாகி இருக்கிறது என்று நாம் தெரிந்தவரை அந்த வரலாற்றை அறிந்திருக்கிறோம். அப்படி சீரும் சிறப்பும் கொண்ட இந்த மண்ணில் நாம் ஒரு சட்ட உதவி நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்கிறது என்ற அளவிலே மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏன் இவ்வாறான நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நடத்துகிறோம் என்று சொன்னால், இங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் நீதிபதிகளை பார்க்க வேண்டுமென்றால் வழக்கு நடத்த வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் அரியலூர் தான் நீதிமன்றம் இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1976 தான் இங்கு இருப்பு பாதை போடப்பட்டது. அதற்கு முன்னர் வந்து போக்குவரத்து எல்லாம் கிடையாது. ஆனால் இங்கு வழக்கு நடத்தவர்கள் முதல் நாளே அந்த கட்டு சோறு என்று சொல்வார்கள், அந்த கட்டு சோறு கட்டிக்கொண்டு வழக்கு நடத்துவதற்கு அரியலூர் நடந்து சென்று முதல் நாளே நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இரவெல்லாம் நடந்து இரவிலே சென்று அரியலூரிலே படுத்து உறங்கி மறுநாள் வழக்கறிஞரை பார்த்து நீதிமன்றத்திலே பிராதி கொடுத்து வழக்கு போடுகிற ஒரு காலகட்டம் இருந்தது. நீதிபதிகளை பார்க்க வேண்டும் என்பது அரிதான ஒரு காலமாக இருந்தது. வழக்கறிஞர்களை பார்க்க வேண்டும் என்பது ஒரு அரிதான காலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய கிராமங்களிலே வந்து இன்றைக்கு நீதிபதிகள் அமர்ந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கான வேலை திட்டங்களை இன்றைக்கு அரசு உச்சநீதிமன்றம் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேசம் ஒரு சட்டப்படியான தேசம், சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட தேசம். இந்த மண் ஏற்கனவே சோழ சாம்ராஜ்யத்திலே மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்திலே நில மேலாண்மை, நீர் மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை என்று சொல்லக்கூடிய மாபெரும் சோழருடைய சட்ட திட்டங்கள் இருந்தது. அதே மண்ணில் தான் இன்றைக்கு நாம் வந்து சுதந்திரத்திற்கு பிறகு சட்டத்தின் ஆட்சியை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், சட்டத்தின் விழிப்புணர்வு, சட்டத்தினுடைய பயன்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஜனநாயக நாட்டுடைய ஜனநாயகத்தை 100% ஒரு ஜனநாயக
பள்ளியில்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட சட்டத்துடைய உயர்ந்த ஆட்சி வர வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அமைதியாக ஏற்படும். ஆக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிணக்குகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சட்டத்தின் பயன்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் இது போன்ற சட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம். சட்டம் தெரிந்து கொள்கிற அதிகபட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பதற்கு, வழக்குகளை தீர்ப்பதற்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறோம். நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏழை எளியவர்களுக்கு, ஆக ஏழை எளியவர்களுக்கு தான் இந்த நாம் அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. சட்ட ஆலோசனை யாரும் பெற முடியும்? சட்ட ஆலோசனை வெறும் வழக்கு நடத்துவதற்காக மட்டும் இந்த அமைப்பை நடத்தவில்லை. ஆனால் ஒரு சட்டத்திலே ஒரு சில சந்தேகங்கள் அவர்கள் குழப்பம் இருக்கிற போது அல்லது ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற போது அவர்கள் இங்கே நம்முடைய பட்ட சட்டப்பணிக்குள்ளே வந்து முறையிட்டு அவர்களுடைய கன்சல்டிங் என்று சொல்வார்கள். நான் இது ஒரு வழக்கு போடலாமா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையை கூட நாம் வந்து இந்த நம்முடைய மன்றத்தில் பெற முடியும். இதையெல்லாம் ஏன் இவ்வளவு எளிமையாக கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய நாடு ஒரு சுதந்திர நாடு, சுதந்திரத்திற்கு பிறகு சட்டத்திலே நாமே நம்மை ஆளக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டம் உங்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். சட்டம் சென்று சென்றால்தான் சட்டத்துடைய ஆட்சியை 100% நம்மால் உருவாக்க முடியும் என்கிற அரிய அடிப்படையிலும் நம்முடைய என்னுடைய நண்பர் அறிஞர் நண்பர் சிராஜுதீன் அவர்கள் சொல்லுகிற போது சட்டம் அறியாமை மன்னிக்கப்படாது என்று சொன்னார். சட்டம் அறியாமை மன்னிக்கப்படாது. எனக்கு இப்பொழுது சட்டத்தினுடைய ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் நான் ஒருவரை கொலை செய்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த பிறகு எனக்கு தூக்கு தண்டனை அந்த நீதிமன்றம் அறிவிக்கிற போது, ஐயோ நீதிபதி அவர்களிடத்திலே நான் முறையிட்ட ஐயா எனக்கு கொலை செய்தால் தூக்கு தண்டனை என்று தெரியாது, அப்படி தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் கொலை செய்திருக்க மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், தயவுசெய்து என்னை வழக்கில் விடுதலை செய்து விடுங்கள் அப்படி என்று சொன்னால் சட்டம் ஏற்றுக்கொள்ளார். ஏன் என்று சொன்னால் சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிற நாட்டில் அந்த மக்கள் அந்த சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சட்டம் கருதுகிற காரணத்தினால் நீங்கள் சட்டத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அதை அப்படி நான் தெரியாமல் செய்திருக்கிறேன் என்பதை சட்டம் மன்னிக்காது. விடுப்பவனுக்கே நான் சட்டம் துணை செய்யும். நான் அண்மையிலே பக்கத்திலே ஒரு வழக்கை நான் பார்த்தேன். ஒருவர் ஒரு மூன்று நபர்கள் கிரயம் கொடுத்து நிலத்தை வாங்கியிருக்கிறார்கள்.
நான் பார்த்தவரை அவர் வந்ததில் இருந்து இந்த செந்துறை பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வியல் தரத்தை அவர் நன்கு புரிந்திருக்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை நான் அவர்கள் சொல்வதற்கு சொல்கிறேன். அவர் அன்றைக்குதான் வந்து அந்த நீதிமன்றத்திலே முதல் முதலே அந்த பொறுப்பிற்கு வந்து நீதிமன்றத்திலே பணியிலே சேர்ந்தார். அன்றைக்கு ஒரு வழக்கு வருகிறது, இந்த பகுதியை சார்ந்த ஒரு வழக்கு. இங்க இருக்கக்கூடிய சிமெண்ட் ஆலைகள், சிமெண்ட் ஆலைக்கு எதிராக ஒருவர் மாடி மேய்ப்பவர் சிமெண்ட் குவாரியிலே அது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது, வேலி பிரச்சனை ஆகிவிட்டது. அதுக்காக நம்முடைய சகோதரர்கள் சாலை மறைவு செய்கிறார்கள். ஆலையை கேட்கும் மேலே காவல்துறையினர் வழக்கு போட்டு விட்டார்கள். வழக்கு போட்டுவிட்டு அவர்களை ரிமாண்ட் செய்வதற்காக கொண்டு வந்து அம்மா நீதிமன்ற நம்ம நீதிபதி அம்மா ஆஜர் செய்கிறார்கள். அப்படி ஆஜர் செய்கிற போது நம்முடைய வழக்கறிஞர் செல்வமணி அவர்கள் தான் அவர்களுக்கு துணை போடுவதற்காக மனு எடுத்து கொண்டு வைத்திருக்கிறார். அன்றைக்கு சகோதரி தனலட்சுமி இருந்தார் என்று எழுதுகிறேன். நாங்கள் உடனடியாக அம்மாவிடத்திலே அந்த துணை மனுவை கொடுத்து, அம்மா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஆலைகள் ஏராளமான இந்த மண்ணை இந்த மக்களுடைய நிலங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டார்கள். இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள், வேலைக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் எந்த உரிமையும் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றவில்லை. ஏதாவது பேசினால் காவல்துறை அவர்கள் இடத்தில்தான் காவல்துறை அலுவலகம் இருக்கிறது, அவர்கள் தான் காவல்துறைக்கு கட்டிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் பயன்படுத்தி இப்படி அட்ராசிட்டி செய்கிறார்கள் அம்மா என்று சொன்ன உடனே அந்த மனுவை வாங்கி பரிசல் செய்கிறார்கள். நிமிடத்தில் அவர்கள் வினை கேட்டுள்ளார். இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இந்த மண்ணினுடைய மக்களுடைய அவர்களுடைய துன்பங்களை உணரக்கூடியவராக, கஷ்டங்களை உணரக்கூடியவர்களாக, வழக்கிற்கு வரக்கூடியவர்களுடைய நிலைகளை அறிகிறார்கள். எவ்வளவு விரைவாக அவர்களுக்கு விரைந்து நீதி தர முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த நீதி அவர்களுக்கு அளிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு சட்டங்களை நாம் இருக்கிற வரை சட்டங்களை நாம் செய்ய போதிக்க வேண்டும், செய்ய வேண்டும். எப்பொழுதுமே கேட்கக்கூட தினமும் ஒரு ஒரு கிராமத்திலே தினமும் அழைத்தால் கூட பொதுமக்களை நேரடியாக வந்து அழைத்தால் கூட அவர் வந்து பேசுவார். அந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அவர் ஒரு ஈடுபாடாக இருக்கிறார். எனவே அம்மா நீதிபதி அவர்கள் ஒரு மக்களுடைய கஷ்ட துன்பங்களை தெரிந்தவராக அறிந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர் இன்னும் ஏராளமான கருத்துக்களை சொல்லுவார். அதற்குரிய ஐயா பெண்ணர்கள் அவர்களுக்கும் ஐயா அண்ணன் செல்வகருப்பு அவர்களுக்கும் ஒரு மனவார்த்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களோடு வருகை புரிந்திருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களையும் வாழ்த்தி அம்மா நீதிபதி அவர்களையும் அனைத்து விடைபெறுகிறேன். நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை, ஸ்டாலின் நகர், தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை, அதிரடி விலை குறைப்பு, குறைந்த மனைகளே உள்ளது. ஸ்டாலின் நகர், தா பளூர் சாலை, ஜெயங்குண்டம்,